தமிழ்நாட்டின் அரசியல் திசை வழியை சுட்டிக்காட்டும் விதமாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாநாட்டின் தலைவர் நம்மையெல்லாம் வழிநடத்தும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற ஐயா ஆசிரியர் உள்ளிட்ட தலைவர் பெருமக்களே திரளாக மாநாட்டு அரங்குக்கும் அரங்குக்கு வெளியிலும் லட்சோப லட்சமாக கூடியிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பழிவார்ந்த வடக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எனக்கு முன்னால் வரவேற்புரையாற்றிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற குழு தலைவர் அறுவை தோழர் சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் பாலாஜி பனையூர் பாபு ஆளூர் ஷானவாஸ் முதன்மை செயலாளர் ஏசி சி பாபரசு உள்ளிட்ட கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் தலைவரிடத்தில் சுடரேந்தி நீண்ட பயணம் வந்து அந்த சுடரை ஒப்படைத்த தோழர்கள் பார்வேந்தன் சங்கத்தமிழன் ரஜினிகாந்த் உள்ளிட்ட தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் அறுவை தோழர்களே இந்த மாநாடு வெல்லும் சரணாயகம் என்று ஒரு பிரகடனத்தை அறிவிக்கிற மாநாடாக இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது ஜனநாயகத்துக்கு இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடி நேர்ந்திருக்கிறது அந்த நெருக்கடியிலே அது இன்றைக்கு பிழைக்குமா இந்த ஜனநாயகம் இங்கே தோற்கடிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் ஜனநாயகம்தான் வெல்லும் என்று அறிவிப்பு செய்கிற மாநாடாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதை ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து கடந்த பத்தாண்டுகளில இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக தகர்த்து வருகிறது இன்றைய நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து தந்த அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த குடியரசு நாள் அந்த குடியரசு நாளின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து தந்த அமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான அம்சம் சமத்துவம் என்பதாகும் அந்த சமத்துவத்தை உறுதிப்படுத்துகிற அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒருப்பு பதினாலில் இந்த நாட்டில் குடிமக்கள் அனைவரும் சட்டத்தின் முன்னால் சமம் என்ற ஒரு நிலையை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கினார் அந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்பு வரை இந்தியாவில் சமத்துவம் என்ற கருத்தாக்கம் இருந்ததில்லை நேற்றைய தினம் இந்த குடியரசு நாளுக்கான உரையை ஆற்றிய குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்தியா என்பது ஜனநாயகத்தின் தாய் என்று வர்ணிக்கப்படுவதாக பெருமிதத்தோடு பேசியிருக்கின்றார் ஆனால் உண்மையிலேயே இங்கே சனநாயகம் என்பதோ சமத்துவம் என்பதோ என்றைக்கும் இருந்ததில்லை என்பதுதான் வரலாறு அறிந்தவர்கள் உணர்கின்ற உண்மை இந்த நிலையிலே புரட்சியா அம்பேத்கர் அவர்கள் தான் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக சமத்துவத்தை உருவாக்கி அந்த சமத்துவத்தின் மூலமாக ஜனநாயகத்தை இங்கே வளர செய்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி தந்தார் அதன் அடிப்படையிலே நமக்கு வழங்கப்பட்டிருப்பதுதான் வாக்குரிமை வயது வந்த அனைவருக்கும் வாக்கு அந்த வாக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரே மதிப்பு என்கிற சமத்துவ நிலையை இன்றைக்கு அவர் உருவாக்கி தந்திருக்கின்றார் அதனால்தான் நாம் இன்றைக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை இங்கே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தூண்களாக இருக்கின்ற சட்டமியற்றும் முயற்றும் அவைகள் அதற்கு பிறகு அந்த சட்டங்களை செயல்படுத்துகின்ற நிர்வாக அமைப்பு இதில் ஏதேனும் குறைபாடுகள் வந்தால் மக்கள் முறையிட்டு தீர்வு காண்பதற்கான நீதித்துறை இந்த அமைப்புகள் எல்லாம் சரியாக செயல்படுகின்றனவா என்று எப்போதும் மக்கள் நோக்கிலிருந்து விழிப்போடு பார்க்கக்கூடிய ஊடகங்கள் என்ற நான்கு தூண்கள் இன்றைக்கு ஜனநாயகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை எல்லாம் பலரும் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த நான்கு தூண்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் உடைக்கப்படுகின்றன சட்டம் ஏற்றும் அவைகள் எனக்கு பொருளற்றவையாக மாற்றப்படுகின்றன தமிழ்நாடு அரசு ஏற்றுகிற சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆண்டு கணக்கிலே அதை கிடப்பில் போட்டு தமிழக அரசையே ஆளுநர் முடக்குகிறார் நாடாளுமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை பேச முடியவில்லை ஆளும் கட்சிக்காரர்களே அந்த அவைகளை முடக்குகிறார்கள் இன்றைக்கு நாடு நாடு முழுவதுமே சட்டமன்றங்களும் நாடாளுமன்றமும் செயலிழந்த நிலையிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அண்மையில் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வந்து புகை குண்டு வீசிய காட்சியை நாம் பார்த்தோம் இப்படியான ஒரு நிலை இன்றைக்கு சட்டமியற்றும் அவைகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதை செயல்படுத்துகிற நிர்வாக அமைப்பு முழுவதுமே பாஜக ஆர் ஆதரவாளர்களால் நிரப்பப்பட்டிருக்கின்றன இதைத்தான் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே சுட்டிக்காட்டினார் இந்த நிர்வாக அமைப்பினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கின்ற கேபினட் தொண்ணூத்தி ரெண்டு பேரிலே மூன்று பேர் மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதில் எஸ்சி எஸ்டி பிரிவினர் யாரும் இல்லை என்ற உண்மையை அன்றைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளேயே சொன்னார் எனவே நிர்வாக அமைப்பும் என்னைக்கு முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களின் கட்டுப்பாட்டுகள் கொண்டு போகப்பட்டிருக்கிறது நீதித்துறை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நீதித்துறையும் பாஜக ஆர் எஸ் எஸ் ஆதரவு கருத்து கொண்டவர்களால் நிரப்பப்படுகிறது நாம் பல முறை எதிர்ப்பு தெரிவித்தோம் தமிழ்நாட்டில் இருந்து கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களே நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டதை பார்த்தோம் இந்த நிலையில் அன்பிலே வந்திருக்கின்ற அந்த தீர்ப்புகளை எல்லாம் பார்க்கும் போது நீதி மன்றம் என்பது இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற பொறுப்பை நிறைவேற்றுகிறதா என்ற ஐயம் நமக்கு எழுந்திருக்கிறது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தத்து வழங்குகிற பிரிவு முன்னூத்தி எழுபதை ரத்து செய்த உச்ச நீதிமன்றம் அதை செல்லும் என்று தீர்ப்பளித்த உச்ச நீதிமன்றம் கூடவே என்ன சொல்கிறது என்றால் ஒன்றிய அரசு நினைத்தால் எந்த ஒரு மாநிலத்தையும் கலைத்து விடலாம் அப்படி கலைப்பது மட்டுமல்ல அந்த மாநிலங்களை யூனியன் பிரதேசங்களாக கூட மாற்றிவிடலாம் என்ற அதிபயங்கரமான முன்னுதாரணத்தை அந்த தீர்ப்பின் மூலமாக வழங்கி இருக்கிறது எனவே நீதித்துறையும் இன்றைக்கு ஜனநாயகத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய வலு கொண்டதாக இல்லை ஊடகங்கள் எல்லாம் ஆட்சியாளர்களுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கு அவர்களுடைய எடுபடிகளாக மாற்றப்படுகின்றனர் உண்மையாக சுதந்திரமாக கருத்து கூறுபவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் இங்கே இணைப்புரை ஆற்றுகிற அறுவைத் தோழ செந்தில் போன்றவர்களெல்லாம் ஊடகங்களில் செயல்பட முடியாமல் சுதந்திரமாக தாங்களே ஊடகங்களை துவக்குகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே ஊடகத்துறையும் இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த நிலையிலே இந்த ஆட்சி தொடர்மையானால் இந்தியாவை இது யாராலும் காப்பாற்ற முடியாது இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் இந்த நாட்டிலே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் பத்தாண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி செல்லு செல்லாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அத்தனை முற்போக்கான அம்சங்களையும் சிதைத்து கொண்டிருக்கிறது அந்த சனாதனவாதிகளிடமிருந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே சரணாயகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த மிக முக்கியமான மாநாட்டை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இங்கே கூட்டியிருக்கின்றார் இந்த மாறாட்டினுடைய செய்தி இந்த நாட்டில் எவ்வளவு சனாதன தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் அதையெல்லாம் எதிர்த்து முறியடிக்கிற வல்லவை கொண்ட மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே உணர்த்தக்கூடிய அளவிலே தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான சிறுத்தைகள் இங்கே இருக்கிறோம் இந்த செய்தி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் எட்டட்டும் ஜனநாயகம் வெல்லும் சனாதனம் சர்வாதிகாரம் வீழ்த்தப்படும் என்கின்ற மிக முக்கியமான செய்தியை உரைக்கிற மாறாடாக முன்மொழிகிற மாறாடாக இந்த மாறாடு கூட்டப்பட்டிருக்கிறது இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாறாட்டை கூட்டியிருக்கிற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆண்டு நிறைவு எழுதி மணிவிழா நிறைவை இன்றைக்கு கொண்டாடுகிறோம் இந்த விழா நிறைவுக்காகவே ஒரு மிகப்பெரிய மாறாட்டை கூட்ட வேண்டும் என்றுதான் நாமெல்லாம் விரும்பினோம் அந்த மாநாடு மணிவிழா மாநாடாக மட்டுமல்ல இந்தியாவையே காப்பாற்றுகிற மாநாடாக ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற மாநாடாக ஒரு பெற்றிருக்கிறது இந்த மாநாட்டின் அனைத்து தோழர்கள் முன்னிலையில உங்கள் அனைத்து தோழர்கள் சார்பாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு மணிவிழா நிறைவு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலுக்கு வந்து வெள்ளி விழா காடுகிற இந்த நேரத்தில் இந்த தேர்தலிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் அங்கீகாரம் பெற வேண்டும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சபதம் மேற்கொண்டார் இந்த கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறினால் தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அன்றைக்கு சூளுரைத்தார் அதற்கான காலம் நெருங்கி இருக்கிறது இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தலிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுகிற கட்சியாக மாற வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் அணிதிரள வேண்டும் சரணாயகத்தை காப்போம் சர்வாதிகாரத்தை வீழ்த்துவோம் நன்றி வணக்கம்